பார்த்தீங்கன்னா நம்ம டிகேஎம்எஸ்லேருந்து ரெஜிஸ்டர் பண்ண கிட்டு நமக்கு வந்துருச்சு. இந்த கிட்டை இப்போ நம்ம வந்து அவங்க சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படி பண்ணி போஸ்ட் ஆஃபீஸில் போய் இதை நம்ம கொடுக்க போகிறோம். இப்போ இந்த டிகேஎம்எஸ்ல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த லவ்ஸ் லைஃப் ஃபார் அதர்ஸ் இது கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது என்னன்னு நான் சொல்லிடுறேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு உலகத்தில் இருக்கிற எல்லாரும் பிளட் கேன்சர் பேஷண்ட்ஸுக்கு வந்து நம்மளோட பிளட் செல்ஸ் ஸ்டெம் செல்ஸ் வந்து மேட்ச் ஆச்சுன்னா நம்ம வந்து அவங்களுக்கு வந்து ஸ்டெம் செல் டொனேட் பண்ணி அவங்க உயிரை காப்பாற்றலாம். இது பார்த்தீங்கன்னா நான் வந்து ரெஜிஸ்டர் பண்ண ஒரு த்ரீ டேஸில் கிட்டு வந்துருச்சு. நம்மளால் முடிஞ்சது மற்றவங்களுக்கு பண்ணுங்கள். இப்போ வந்து இந்த கிட்டை நம்ம என்ன இந்த மூணு இதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா கிளியராக இவங்க லாஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது மொத்தத்தையும் ஒரு வாட்டி படிச்சுக்கோங்க. ஒன்றும் இல்லை, இது எப்படி பண்ணணும்னு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க, அவ்வளோதான். அந்த ஒரு ஸ்டிக் எடுத்து ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடு ரைட் சைடில் இருக்கிற டீத்தில் ஒரு மினிட் வைக்கணும். நெக்ஸ்ட் இருக்கிறத எடுத்து லெஃப்ட் சைட்லேயும் அதுக்கடுத்து இருக்க அப் சைடு அண்ட் டவுன் சைடில் வந்து எல்லாம் சேர்த்து ஒரு ஒரு மூணு மினிட் மூணுத்துக்கும் நம்ம பண்ணணும். இதை பண்ணிட்டு உங்களை நியர்பை இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸில் போட்டிங்கன்னா இது வந்து ஆல் ஓவர் வேர்ல்டில் உண்டு, கலெக்ட் பண்ணி டேரெக்ட் டு ஜெர்மன் போய்டும். ஏதாவது ஒரு பிளட் கேன்சர் பேஷண்ட்டுக்கு உங்களுக்கு உங்களால் ஏதாச்சும் முடியும்னா உங்களோட இது தேவைப்பட்டுச்சுன்னா நியர்பைல இருக்கிற சென்டரில் வந்து உங்களோட ஸ்டெம் செல்ஸ் வந்து கலெக்ட் பண்ணிவிட்டு எங்கே தேவைப்படுதோ அங்கே அனுப்பிடுவாங்க. அந்த மூணுமே நம்ம வந்து ஸ்வாப் பண்ணி இது இதுக்கு எங்களுக்குள்ளே போட்டாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பார்கோட் ஷீட் கொடுத்துருப்பாங்க. ஒன்று வந்து அவங்க கொடுத்த ஷீட்டில் டாப் ரைட்டில் ஒட்டிட்டு கீழே வந்து உங்களோட சைன் அண்ட் சீல் போட்டுட்டு சிக்னேச்சர் போட்டு இது மட்டும் டேட்டு பிளேஸுக்கு கொடுத்துருங்க. இங்கே ஒரு பெரிய பேராகிராஃப் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, சிம்பிளாக வந்து நீங்கள் கொடுக்குறதுக்கு வந்து எந்த காஸ்ட்டும் உங்கள்கிட்ட சார்ஜ் பண்ண மாட்டோம். நீங்கள் எங்கே இருந்தாலும் நியர்பை இருக்கிற சென்டரில் போய் கொடுத்துக்கலாம். நீங்கள் கொடுத்தது இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கரெக்டாக இந்த மாதிரி இது தான் இதில் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இதுக்கு அப்கமிங் டெஸ்டிங் வந்து நம்மக்கிட்டேருந்து வேறு ஒருத்தருக்கு மேட்ச் ஆகிடுச்சு அப்படின்னா நமக்கு எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கா, அவங்களுக்கு கொடுக்கலாமா அப்படின்றதுக்கான டெஸ்டிங் சார்ஜஸ் எல்லாமே ஃப்ரீ. அதில் தான் இதில் அதை தான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மற்றபடி வேற ஒன்றும் கிடையாது. அதெல்லாம் இப்போ வந்து இதை நம்ம வந்து போஸ்ட் ஆஃபீஸில் எடுத்துகிட்டு போய் போட்டால் ஆட்டோமேட்டிக்காக இது வந்து ஜெர்மனிக்கு போயிடும். அவங்க வந்து செக் பண்ணுவாங்க நெக்ஸ்ட்டு. அவ்வளோதான் முடிஞ்சது. அவங்க கொடுத்த ஷீட்டையும் உள்ளே வச்சாச்சு, அந்த இதையும் உள்ளே வச்சாச்சு, மேலே பார்கோடு ஒட்டியாச்சு. இதை போய் இப்போ நம்ம போஸ்ட் ஆஃபீஸில் போட்டுப்போம். அவ்வளோதான். இது பார்த்தீங்கன்னா இவங்க சொன்ன மாதிரி நம்ம பார்கோடு டேக் பண்ணியாச்சு, வெளியே உள்ளேயும் பண்ணிட்டோம், சைன் பண்ணியாச்சு ஃபார்மில், மூணு இதையும் ஸ்வாப்பையும் உள்ளே வச்சாச்சு. நம்ம போஸ்ட் ஆஃபீஸில் போட்டுருப்போம். இதை பார்த்து நாலு பேர் பண்ணிங்கன்னா ஐம் ரியலி ஹாப்பி. நம்மளால நாலு பேருக்கு உயிர் பழைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ யாருக்கு என்ன டவுட்ஸ் இருக்கோ கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள், நான் சொல்கிறேன்.